ரைட், நேத்தோட கண்டினியூட்டி. பாண்டியர்கள் கலபரர்களுக்கு கீழே இருப்பாங்க, அப்புறம் பல்லவர்களுக்கு கீழே சிற்றரசராக இருப்பாங்க பாண்டியர்கள். அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, இங்கே பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்துடுவாங்க பாண்டியர்கள். மீண்டும் அவங்களுடைய தலைநகரம் மதுரை தான். அப்புறம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, திரும்பவும் சோழர்களுக்கு கீழே சிற்றரசாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் சோழர்களை வீழ்ச்சி அடைய வச்சு அவங்களும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க பாண்டியர்கள். அப்போ இடைக்கால இந்தியாவிலே முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் அப்படின்ற ரெண்டு இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த புக்கில் கொடுத்துருக்கத மட்டும் பார்த்துக்கலாம். கிபி 4வது நூற்றாண்டுனா எந்த பாண்டியர்கள்? கிமு சங்க காலம், பண்டைய கால பாண்டியர்கள் பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை, எது கொற்கைனா எது? இப்போ தூத்துக்குடி, தூத்துக்குடி தான் அவங்களுடைய தலைநகராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய தலைநகராக இருந்திருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறையில் நிறையா கிடைக்குது. அப்போ தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, கருதுகிறாங்க. மதுரை மாபெரும் பண்பாட்டு மையம் பார்த்துருப்போம். பண்டைய கால தமிழகத்தில் முக்கியமான நகரங்கள் மதுரை, பூம்புகார், அதெல்லாம் பார்த்தோமா? அப்புறம் காஞ்சி, மூணையும் பார்த்துருப்போம். அந்த சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க அந்த கதையை சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க சங்கனும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மக்களோட மொழியாகவே இருந்திருக்கு அப்படின்னு இப்போ உள்ள வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்து கிபி 6வது நூற்றாண்டில் கலப்பரர்களை வெற்றி பெற்று தென் தமிழகத்தில் மீண்டும் வலுவாக நிறுவி கொண்டனர். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஆனால் 9வதுலேருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியில் எதிர்கொள்ள இயலவில்லை. அப்போ என்ன ஆகும், 9வதுலேருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. மீண்டும் வராங்க, அடுத்தது 13வது நூற்றாண்டில் மீண்டும் தளர்த்துக்குறாங்க. அதிலேருந்து 16வது நூற்றாண்டு வரை தொடர்ந்து இருக்காங்க. பாண்டியன் அரசு மீண்டும் உருவாகுதல் மீண்டெழுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன் 6வது நூற்றாண்டின் இறுதியில் கலபரிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டார். கேட்பாங்க, கலபுரத்திலிருந்து பாண்டிய நாட்டை 6வது நூற்றாண்டில் மீட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கடுங்கோன், பாண்டியன் கடுங்கோன். அடுத்தது, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததில் சிறந்த வலிமையான முதல் வலிமையான இடைக்கால இந்தியாவில், இடைக்கால தமிழ்நாட்டில் முதல் வலிமையான அரசர்னா அரிகேசரி மாறவர்மன். 7வது நூற்றாண்டில் பதவி ஏற்கிறார், 642. இவர் யாரோட சமகாலத்தவராமா? முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் அவங்களுடைய சமகாலத்தவர். யார்? அரிகேசரி மாறவர்மன். அப்புறம் யார் அவன் பார்க்குறப்போ இவரை பற்றி கல்வெட்டுலலாம் சொல்லியிருக்காங்க. கல்வெட்டு செப்பேடுலலாம் சேர சோழர் பல்லவர் சிங்களர் எல்லாத்தையும் ஜெயித்தார் அப்படின்னு வந்திருக்காங்க. இவர் யாராக இருப்பார் அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது, சமணர்களை என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க பாண்டியர்கள், கழுவேற்றி கொள்ளுவாங்க நிறைய பேர்த்த. அப்படி கழுவேற்றி கொண்ட கூன் பாண்டியன் தான் அவர். யார்? இந்த அரிகேசரி மாறவர்மன் அப்படின்னு ஆய்வில் தெரிய வருது. சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரி சமண மதத்திலேருந்து வைணவத்துக்கு மாற்றுறார், சாரி சைவத்துக்கு மாற்றுறார், வைணவன்ற சைவத்துக்கு மாற்றுறார். மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுது. கழுவேற்றம் சொன்னாலே பென்சில் மாதிரி ஒரு மரத்தை வெட்டி வச்சு அதில் ஒதுக்கி இந்த சமணத்துறையெல்லாம் அதில் உட்கார வச்சுருவானுங்க. இப்படி தான் சமணம் வந்து இங்கே அழியுது.
இந்தவர். தெரியுதா படம்? கல்வெட்டுகள் கூட இருக்குங்க பாருங்க. பாவம் உனக்கு பாடல துறவியாக அங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. பிடிச்சி அவனுங்க எல்லாம் பண்ணது யார்? இந்த வேத மதத்துக்காரனுங்க உள்ளே பூந்து உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசான்னு பேச வச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னா ஏமாத்தி தந்திரமாக ஜெயிக்கிறது. அந்த சாமியாரெலாம் தூக்கி கல்வேற்றம் செஞ்சிடறது. நிறைய சாமியார் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி போனவன் தான் புத்த மதத்தை சேர்ந்தவர் யார்? ஆமாம், போதி தர்மன்லாம். ஹரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரசன் சொல்லி மகத்தான மன்னன் ஐடியில் பராந்தக நெடுஞ்சடையன் ஐயா ஜாவா ஜடியில் ஜாதானே இது ஜடியில் பராந்தக நெடுஞ்சலையன் இவனுக்கு இன்னொரு பேரான இது முதலாம் வரகுணன். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். வேள்விக்குடினா வேள்வி, வேள்வினா என்னது? யாகம் நடத்துறது. வேத மதம் உள்ளே பூந்துருச்சு. அவங்க எப்படி வழிபாடு? எப்படி யாகம் நடத்துறது தான். கடவுள் உருவ வழிபாடுலாம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அங்கே வேள்விகள்லாம் நிறையா நடத்தியிருக்காரு அப்படின்னு சுத்தமாக மாறிட்டானுங்க. அப்படியே நெடுஞ்சடையன் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் எல்லா பகுதியும் ஆட்சி செஞ்சுருக்கார். சேலம் வரைக்குமே இருந்திருக்கு. சேலம்லாம் 3 மன்னர்களுடைய ஆட்சி கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கும். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் இரண்டாம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அது தேவையில்லை, விட்டுருங்க. முதலாம் பராந்தகன் சோழன் ஆக்சுவலாக தோல்வியடைந்த பாண்டிய அரசர் இரண்டாம் ராஜசிம்மன் 1920 நாட்டை விட்டுட்டு ஓடிடுறார். இவ்வாறு கடுங்கோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி முடிவுற்றது கடைசியில். இரண்டாம் ராஜசிம்மன், ராஜசிம்மன் இரண்டாம் ராஜசிம்மன் அங்கே ஒரு ராஜசிம்மன் வருவான். எங்கே? பல்லவர்களில். அவங்க வேறு, இவங்க வேறு. கடைசி அரசர் ஃபஸ்ட்டு பார்ட்டில் முடிஞ்சு போச்சு. அடுத்து பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி. சோழர்கள் டாமினண்ட்டாக இருப்பாங்க. மீண்டும் பாண்டியர்கள் அவங்க பாண்டியர்கள் வந்து அவங்களுக்கு கீழே சிற்றரசாக இருப்பாங்க. அவங்க வீழ்ச்சி அடையும் பொழுது இவங்க எந்திரிப்பாங்க, தலை தூக்குவாங்க. 12-13 இதோட முடிஞ்சு போச்சு பாண்டியர்கள் கதை. 16 வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சிற்றரசராக தான் இருந்திருப்பாங்க. அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனம் அடைந்தது. அதிராஜேந்திரன்னா யார்? சோழ அரசர். அதன் விளைவாக 13 பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர். அதோடு முடிஞ்சு போச்சு. கடைசி அரசர் யார்? அதிராஜேந்திரனோட முடிஞ்சு போச்சு. சோழர்களை சொல்கிறாங்க, மதுரை அவர்களின் தலைநகரையாக தொடர்ந்தது எது? பாண்டியர்களுக்கு. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாயிற்று அந்த காலகட்டத்தில் அப்படின்னு அர்த்தம். அவ்வமயம்னா காயலுங்கிறது அங்கே அதே தான் கிழக்கு கடற்கரையில் முக்கியமான துறையினர். யாரது? பாண்டியர்களது. வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த, இது அங்கே யூரோப்பு தான், புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 காயலுக்கு வருகை தந்தார். அதுக்கான குறிப்பு அங்கே இருக்குது. எங்கே? மார்க்கோ போலோ எழுதி வச்சிருக்காரு. இத்துறைமுக நகரம் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பியிருந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார். அப்பயும் தொடருது வியாபாரம் வணிகம் சிறந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இடைக்கால இந்தியாவில் பிற்கால பாண்டியனுடைய துறைமுக நகரத்துக்கு பேர் என்னது? காயல். காயலுக்கு வந்த வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர் யார்? மார்க்கோ போலோ. செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாக வேணால் மார்க்கோ போலோ சொல்லியிருக்கார். அந்த காலகட்டத்திலையும் பயங்கர செல்வ செழிப்போடு இருந்திருக்கு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். முத்து மாணிக்கக்கள்லாம் அங்கே தான் கிடைக்குது. எங்கே? பாண்டிய நாட்டில். தன்னுடைய பயண குறிப்பில் சதி உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்கள் பலதார மனதையும் பதிவு செய்துள்ளார். தமிழர்களில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இடைக்கால இந்தியாவில் தான் வரும். அப்போ பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அப்போ சோழர்கள் பல்லவர்கள்ட்ட இருந்ததா தெரியல. உடன்கட்டை ஏறக்கூடிய சதி இருக்குல்ல, அது யார்கிட்ட மட்டும் இருந்திருக்கு? பாண்டியர்கிட்ட மட்டும் இருந்திருக்கு. அதோட குறிப்பை யார் வழங்குறா? மார்க்கோ போல வழங்குறார். எந்த நாட்டை சேர்ந்தவர்? வெனிஸ். அவ்வளோதான். அடுத்தது சடையவர்ம சுந்தர பாண்டியன்.
இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் கேட்பாங்க. இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? சடையவர்ம சுந்தரபாண்டியன். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திரா மாநிலம் நெல்லூர் வரைக்கும் போகுது. ஆந்திராவில் பாதி திருப்பதி வரைக்கும் வச்சுக்கோங்க, திருப்பதி தாண்டி கூட வரும்னு நினைக்கிறேன். அவர் ஒய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். ஒய்சாளர்கள் எங்க வருவாங்கன்னு பார்த்தோம், மேலைச்சாளுக்கியர்கள் பிரிஞ்சவங்க, யாதவர்கள் காக்காத்தியர்கள் ஒய்சாளர்கள் கீழே, மேலே யாதவர்கள் காக்காத்தியர்கள். ஆமாம், அதாவது பிற்கால மேலைச்சாளுக்கியர்கள்லேருந்து பிரிஞ்சவங்க. நிறைய ரிவிஷன் பண்ணுறீங்களா? அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாயிரும், எல்லாம் கஷ்டம். அடுத்தது, மலை நாட்டு தலைவரன் சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதம் அளித்தார். மலை ராஜானா யார்? சேர நாடு அங்கே சொல்கிறாங்க. மலை நாட்டு தலைவரன் சேர அரசர், மேற்கு தொடர்ச்சி மலை. சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். நோட் பண்ணிக்கோங்க, கண்ணனூர் என்ற இடத்துல யாருக்கு யாருக்கு சண்டை நடந்தது? யார்? வீர சோமேஸ்வரன். மாலவன் இங்கே ஒரு அரசர், மாலவம் அப்படின்னு ஒரு நாடு இருந்திருக்கு, அந்த நாட்டோட அரசர் அப்புறம் சுந்தரபாண்டியன். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவன. இங்கெல்லாம் நிறையா சின்ன சின்ன அரசர்கள் இருந்திருக்காங்க, கடலூர், காஞ்சிபுரம், சேலம், ஆற்காடு, எல்லாரும் இவருடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்க. சுசேரணி டி அப்படிம்பாங்க, சரியா? மேலாதிக்கத்தை பாண்டிய அரசனுடைய நாணயம், செப்பு நாணயம்னு நினைக்கிறேன். சுந்தரபாண்டியன் ஆட்சியின் பொழுது அவருடைய இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். ரெண்டு பேர் அவர் கூட, அவர்கள் விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர். சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்ம குலசேகரன் வெற்றிமரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியும் செழிப்பையும் நல்கினார். ஓகே, அவருக்கு பின்னாடி வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் இரண்டு மகன்கள் இருந்தனர். இவனுங்களை தான் பிரச்சனை. இவனுங்களுக்கு நீ ராஜாவா நான் ராஜாவனு பிரச்சனை வச்சுருவோம். அப்போ தான் மாலிகப்பூர் அங்கேருந்து வருவார், வந்துட்டு யாதவர்கள் காக்காத்தீர் ஒயிசாலெல்லாம் ஜெயிச்சுட்டு வருவார். அப்போ இதில் ஒருத்தன் போய் அவனை கூப்பிடுவான், வா எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை ராஜாவாக்கு, நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு. அவர் அதேமாரி வந்து பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் என்ன பண்ணுவார், போய் அங்கே ஒரு மசூதி ஏதோ நினைவு தூண் ஒன்று எழுப்பிட்டு போயிடுவார். யார்? மாலிகப்பூர். மாலிகப்பூர் யார்? அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி. அடுத்தது, தந்தை மது வெறிப்புற்ற சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். யார்? சுந்தரபாண்டியன். பையனை அப்பா போடுதல் தான் பதவிக்காக. ஆமாம். தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டுப் போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக் கொண்டார். தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன், அப்பா போட்டது அவன்தான், டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார். டெல்லிக்கு போயிட்டாராமா, அங்கே வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி. யார் சார்? டெல்லி சுல்தான். அங்கே போய் சுந்தரபாண்டியன் அப்பாவை கொண்டுட்டு அண்ணனா தம்பிக்கிட்ட தோற்கடிக்கப்பட்டு எஸ்கே போயிடுறார். இதுவே மாலிகப்பூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பை வழங்கியது. மாலிகப்பூரின் படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. யாருக்கப்புறம்? மாலிகப்பூர் வந்துட்டு போனோன்னு ஆக்சுவலாக வருவான், ரெண்டு பேர்த்தில் ஒருத்தனை இங்கே ராஜா வைக்குவான், நான் சொல்கிறதுக்கு எழுந்து போயிடுவான் மாலிகப்பூர். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் முடிஞ்சு துக்ளக் வம்சம் வரும், முகமது பின் துக்ளக். நீ வந்துட்டு நீலாம் ராஜாவும் இருக்காத, நானே டைரெக்டாக ஒரு சுல்தானை போட்டாரன்னு மதுரையில் ஒரு சுல்தான் போட்டுருவார். அதை தான் அங்கே சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ஆட்சி அமைப்பும் சமூகமும் அரசாங்கம் அப்படியே பல்லவர்கள் சோழர்கள் பார்த்தவங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். மொரார்லஸ் மதுரைக்கு தான் தலைநகரம் தான் முன்னுரிமை. மதுரைக்கு இன்னொரு பேர் என்னது? கூடல். பாண்டிய மன்னனுடைய பட்ட பெயர் கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இராணுவ ரீதியாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. குதிரைப்படை, இதுக்கு காரணம் குதிரைப்படை. கடல் வழியில் என்ன பண்ணுறாங்க, குதிரையை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க அங்கேருந்து, ஐரோப்பாவில், அங்கேருந்து அரேபியாவில், அங்கெல்லாம் இருந்து. இந்த அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்புகள் மூலம் அவர்கள் குதிரைகளை இறக்குமதி செய்தனர். கேட்பாங்க சரியா, ரைட். புல்வெளி அங்கே தான் வந்துட்டு இது இருக்கும். அரசர் மனு சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு, கதை வந்துருச்சா? மனு சாஸ்திரம்னா முடிஞ்சு போச்சு, மனு ஸ்மிருதி, மனு நீதி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது, அநீதினு அர்த்தம். பார்த்துருப்போம், ஏற்றத்தாழ் நிலையை நியாயப்படுத்தியது எது, இந்த மனுஸ்மிருதி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவனுக்கு இல்லை, அவன் குலத்தொழில் தான் செய்யணும். அதெல்லாம் அரசர்களும் உள்ளூர் தலைவனும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். பிராமணருக்கு ஒரு இடத்த கொடுத்துருவான், அது என்னது, அக்ரகாரம். அந்த ஒரு பத்து பதினஞ்சு கிராமத்தை பிடிங்க அவன்கிட்ட கொடுத்துருவான். அந்த கிராம மக்கள்லாம் அவனுக்கு வேலை செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போகணும், அவனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. கேட்பாங்க, மங்களம் சதுர்வேதி மங்களம்லாம் யாருக்கு கொடுத்து வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதுவும் நீர்ப்பாசன வசதியோடு இருக்கணும், அங்கே தான். இல்லை வறட்சி வந்துருச்சுன்னா தாங்க மாட்டானுங்கள்ல அதெல்லாம். அடுத்து, நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். முன்னாடி பேசினது தான் அது. வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்களாகியால் அவர்கள் நாட்டு மக்கள். வரலாற்று ரீதியானது, அந்த பிராமணர் அவங்க தான் வெளியிலேருந்து வந்தேரிகள், இவங்க அங்கேயே உள்ள மக்கள், அதனால் இவங்க நாட்டு மக்கள். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்து மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. மன்றம்னா தலைவர்கள்லாம் ஒன்று கூடி உட்காந்து பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறது. அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரி குழு ஒன்று அரசரோட ஆணையெல்லாம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ இருக்காங்க இல்லையா, இப்போ மாநிலம்லாம் சீஃப் மினிஸ்டர் இருப்பார், அதுக்கு கீழே அறிவுரை வழங்குறதுக்கு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதை செயல்படுத்துறதுக்கு யார் இருக்காங்க அரசாங்கத்தில், அரசு பணியாளர் இருக்காங்க இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து கடைநிலை விஓஓ வரைக்கும் அது மாதிரி அப்பே இருந்திருக்காங்க. பிரதம மந்திரி வந்து உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா கீழே பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்திருக்கார், அவருக்கு பேர் என்னது, பாண்டிய நாட்டில் உத்தர மந்திரி. மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி, இவங்களாம் பாண்டியர்கள் காலத்தில் என்ன இருக்காங்க, அமைச்சர்களாக பணியாற்றியிருக்காங்க. அரசு செயலகம் செக்ரட்டரியேட்டுன்னு சொல்கிறாங்கள, அது என்னன்னு சொல்கிறாங்க, எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரோட ஆணையெல்லாம் அங்கே தான் எழுதி எழுதி மக்கள்கிட்ட பரப்புவாங்க. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள், மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவர் என்ன நிறையா இருந்திருக்காங்க. பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னன் தமிழ்வேல், இதில் வந்து படைத்தலைவர் அவங்களுக்கு, படைத்தளபதி இருக்காங்களே அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பட்ட பெயர்கள், ராஜா கொடுக்குற மாதிரி பட்ட பெயர். சோழர்கள் காலத்தில் ஒரு பேர் வச்சுருந்தாங்களே பல்லவர்கள சோழர், தானைத்தலைவன். ஆமாம், நிர்வாக பிரிவுகள். சோழ நாட்டில் இருந்தவை போலவே பாண்டிய நாடுகள் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. மண்டலம் வந்து வளநாடுன்னு சொல்கிறாங்க, வளநாடு பல நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. சோழ நாட்டில் மண்டலம், பேரரசு, மண்டலம், அதுக்கப்புறம் நாடு, அப்புறம் ஊர். இங்கே வந்து என்னாச்சு, மண்டலத்துக்கு வளநாடுன்னு வச்சுருக்காங்க எங்கள் பாண்டியர்கள். அப்புறம் கூட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டன. நாடுகளை நிர்வகிக்கும் நாட்டார், நாடுகளும் கூட்டங்களும் மங்களம், நகரம், ஊர், குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. மங்களம்னா யார் குடியிருப்பா, பிராமணர்கள். நகரம் வியாபாரிகள், ஊர் கிராமம் சரியா, குடி அதே மாதிரி தான், சின்ன ஊராக இருந்தால் குடின்னு சொல்லுவாங்க. கிராம நிர்வாகம், திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்தியை கொண்டுள்ளது. கிராம மன்றங்கள், இப்போ கவுன்சிலர்லாம் தேர்ந்தெடுத்து மேயர் இருக்காங்கள்ல சிட்டியில், அது மாதிரி கிராமத்தில். அப்போ இப்போயும் கிராமத்தில் உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, கவுன்சிலர் வார்டு மெம்பரு அவங்களாம் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அது அதே மாதிரி அப்போயே இருந்திருக்கு.
சிவில் இராணுவ அதிகாரம், சிவில்லாம் உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த மாதிரி, அதேமாதிரி குடுக்கல் வாங்கல் அதெல்லாம். இராணுவ அதிகாரம்னா வெளிநாட்டில் போய் சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம். நீர்ப்பாசனம், நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். வைகை தாமிரபரணி ஆறுகள் இரு கரைகளின் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா வறட்சியான பகுதி நம்மளது தமிழ்நாடு, ஏன்னு தெரியும் ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். அப்போது தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மலை ஆறில் ஓடும், அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த பூரணி கம்மாயெல்லாம் சேமித்து வச்சு விவசாயம் செஞ்சுக்கிறாங்க. நீர்ப்பாசன பணிகளை யாரெல்லாம் பராமரிச்சிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் அதிகாரிகள், உள்ளூர் தலைவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பராமரிச்சிருக்காங்க. இப்போ பெரிய பெரிய ஏரியெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? இப்போ அதுக்கும் இப்போ தனி டிபார்ட்மெண்ட்டே பிரிச்சுட்டாங்கள, நீர்வளத்துறைன்னு ஒன்று பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிடபிள்யூ தான் பார்த்துக்குவாங்க, பெரிய ஏரி டேம் அதெல்லாம் பராமரிக்கிறது. இதில் நீர்ப்பாசன வசதிக்காக வணிகர்கள் வெட்டி கொடுத்து, ராஜா வெட்டி கொடுக்கறது போக வணிகர்கள் வெட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் வணிகர்கள் வணிகர்களாம் வெட்டி செய்யணும், சர்ப்ளஸ்ஸு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் நாம் அவனுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும், கொண்டு போய் சேல் பண்ணுவான், நல்லா கொள்ளலாம் அடிக்கலாம். மதம் அதான் வந்துருச்சு, வேத மதம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அவள் அதேமாரி என்ன பண்ணாங்க, சமணர்கள் இருந்தவங்களாம் அடித்து துரத்திட்டானுங்க, சமணர்கள் புத்தர்கள் நிறைய பேர் கொண்டு விட்டானுங்க. பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறிப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேகம் வாங்க அங்கே அவனுக்கு பண்ணது, ஹிரண்ய கர்ப்பம் யாகம், வாஜ்பேய யாகம், வேள்வி யாகம் எல்லாம் ஒன்று தான். பாண்டிய மன்னர்கள் சைவ வைணம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர். சோழர்கள் சைவம், பல்லவர்கள் ரெண்டுமே, சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. பட் சோழர்கள் தான் என்னது 100% சைவம். அடுத்தது இந்த கோயில்கள் ஏகப்பட்டது கட்டியிருக்காங்க. காவிரியை கடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா எல்லா கோயில்களும் பாண்டியர்களால் கட்டப்பட்டது தான் இருக்கும். அப்படியா சார், அது தெரில, நிறைய கட்டுக்கதை தான் நிறையா இருக்கும், அது பார்ப்போம் தமிழில் பார்ப்போம். சரியா, இதெல்லாம் நிறையா கட்டியிருக்காங்க அந்த பக்கம். புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பை செய்தனர். பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூணு காலத்திலும் இருந்திருப்பாங்க. 63 நாயன்மார்கள் ஒரே காலகட்டம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. ஆழ்வார்கள் 12 அவங்க காலகட்டத்தில் தானே அது இந்த கோயிலெலாம் கட்டப்படுது. தீவிர மத மோதல்கள் இருந்திருக்கு, சைவம் வைணவமே அடிச்சுக்குவானுங்க, இப்போ கூட அடிச்சுக்கிறானுங்க தானே, வைணவத்திலே 2 குரூப் அடிச்சுக்கிறானுங்க. ஆமாம், நாமம் என்னது, வடகள நாமமாக தென்கல நாமம் என்னது, எல்லாமே நாமந்தான் எல்லாத்துக்கும். அது அடிச்சுக்கிறானுங்க, தோசையெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிறானுங்க. அதுவும் அழகான வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டானுங்க. ஆமாம் தானே, கேட்டால் நாங்களாம் ரொம்ப நல்லவனுங்கன்றானுங்க. பக்தி இயக்கத்தினர் மற்ற சமயத்தாரை கூப்பிட்டுருக்காங்க, வாதத்துக்கு கூப்பிட்றாங்க. அதில் என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ நீ, நான் வந்துட்டு வைணவ துறவி, ஆமாம் சமண துறவி, ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும். நான் என் சாமியை பற்றி சொல்லுவேன், அவன் சாமியை பற்றி சொல்லுவான். யாரோட மாலை சீக்கிரம் வாடுதோ அவன் தோத்ததாக அர்த்தமா. அதுதான் கிடையாது, இவனுங்க அதுலேயும் தந்திரமாக இருந்திருக்கானுங்க. ஒரே இடம் தானே, வீட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இவனுங்க நம்ம பாடி டெம்பரேச்சரில் வாடாத மலை இவனுங்க போட்டுக்குவானுங்களாம்மா, அவங்களுக்கு வாடுற மலையை போட்டு விட்டுருவானுங்களாம்மா, எல்லாம் தந்திரம்தான். அது ஒன்று. அப்புறம் அவங்க நூல் இருக்குல்ல ஓலைச்சுவடி, அது அதேமாதிரி இவங்க நூல் ஓலைச்சுவடி தண்ணியில் போடுவாங்க. எது நீருக்கு எதிரில் போகுதோ அது ஒரு வேர் இருக்குது, இப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கும், அது நீருக்கு ஆப்போசிட்டில் போகும். கருடன், ஆமாம், ஏதோ ஒன்று அவங்க பேரை வச்சுருவானுங்க, ஏதோ ஒரு வேறு
அதை கட்டி விட்டு அடியில் கட்டி விட்டு அதில் போட்டுருவானுங்களா அது போகுமா. அப்புறம் நெருப்பில், நெருப்பில் எரியாத மாதிரி ஓலை சூடியில் ஏதோ பூசி வச்சு போட்டிருக்கானுங்க. அவனுங்களுக்கு தெரியாது, இவனுங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் தந்திரமாக பண்ணுறான், இவன் நேர்மையாக இருக்கிறான். அப்புறம் அவனை தோக்கடித்து கழுவேற்றுறது, நிறைய சாமார் ஊற விட்டு ஓடிட்டானுங்க. அந்த மாதிரிலாம் சைவம் தான் பண்ணியிருப்பாங்கன்றீங்களா? சரி ரைட், ரெண்டு பேருமே தான் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேருமே. அப்படியா? அங்கே பாருங்கள், பக்தி இயக்கம்னா மொட்டையாக தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சொல்ல மாட்டோம் நாங்கள், எப்படி சொல்லுவோம்? ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சேட்டை. அப்படிப்பட்ட விவாத போட்டியில் பலமுறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டு பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ரெண்டுமே தான், சைவம் வைணவம் ரெண்டு. பக்தி இலக்கியன்னு சொன்னால் ரெண்டுமே தான். அக்கால பாண்டிய அரசர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். தமிழை விட முடியாமல் பிடிச்சிக்கிட்டானுங்க. மக்கள் மொழி தமிழ், சமஸ்கிருத மொழி என்னது, அந்த கடவுளோட பேசக்கூடிய அந்த வடக்கிலிருந்து வந்த குரு மொழி அது. இவங்க காலத்தில் தான் சமஸ்கிருதம் கோயிலுக்குள்ளெல்லாம் உள்ளே, கோயில் கட்டி அங்கே இருந்த சாமியாரெல்லாம் துரத்தி விட்டு உள்ளே போனது இவங்க காலகட்டத்தில் தான். பல்லவர், பாண்டியர்கள், சோழர்கள் காலம், இடைக்கால இந்தியாவில் தமிழ் அங்கே வீழ்ச்சி அடைய ஆரம்பி. அதுதான் இன்னமும் கோயிலெல்லாம் சமஸ்கிருதம் தான் ஓதிக்கிட்டுருக்கான். தமிழில் ஓத சொல்லுங்க, ஓத மாட்டான். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியாவது ஓதுறா அப்படின்னா, இல்லை இல்லை கடவுளுக்கு மொழி தெரியாதாம்மா. ஆனால் மூதேவி எங்களையும் கடவுள் தான் படைச்சான், ஆ எங்கள் மொழி தெரியாதா என்ன? நம்மளும் போயிட்டுருக்குறோம். கேட்டால் அப்படியே வைப்ரேஷன், அந்த மந்திரம் ஓதி நான் கர்ப்பகிரகத்தெல்லாம் போய் சுற்றிட்டுலாம் வந்துட்டு அங்கேயே படுத்துலாம் கிடந்திருக்கேன். அப்படியே மந்திரம் ஓதி அப்படியே அதுக்கு வைப்ரேஷன் ஏற்றிடுவாங்களாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை அதோடய பவர் குறைஞ்சிருமா, திரும்ப பவர் ஏற்றணுமா? சும்மா ஏமாத்து வேலை அதெல்லாம். அதை நம்பி இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம் தானே, காசு கிடைக்கும். எங்கேயோ கண்டுபிடிப்பு எங்கேயோ போயிட்டுருக்குது, இன்னும் இவனுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறானுங்க. அடுத்தது இந்த பாருங்கள், திடீர்னு அது ஒரு கட்டாது கருங்காலி, அது பயங்கர பவர். அதுவும் நாங்கள் மந்திரம் வச்சு ஓதி அது பவர் ஏற்றி கொடுப்போம், நீ போட்டினா பயங்கர பணக்காரம் ஆயிடுவேன். இங்கே காம்ப்ளெக்ஸில் கடன் வாங்கிட்டு சுற்றி திர எல்லாரும் அதை மாட்டிகிட்டு தர்றான். யார், அவன் பணக்காரன் தான், அவனை விட்டுருங்க. சுற்றிட்டு இருக்கானுங்க, அதை தான் மாட்டிக்கிட்டு. அதுக்கு மேலே பணக்காரனே ஆகலை. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ட்டு இதில் என்ன இருக்குது, தப்பு பண்ணுறான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றான அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவன் தான் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், நல்லாவும் இருக்கான். சமூகத்தில் போய் பாருங்கள் அது மாதிரி. சரி, இதில் ஏமாற்று வேலை. சரி, கோவில்கள் அந்த கோயில் தான் பார்த்தாச்சு. இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோயில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை, ஏற்கனவே இருந்த கோயில்களை பராமரித்தனர். புதுசாக கட்டலை, கட்டினதுலேருந்து பக்கத்தில் சொன்னால சுற்றிலும் சுற்றுச்சுவர் கட்டுறது, பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, அதெல்லாம் செய்கிறாங்க. புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்கினர். பெரிய வடிவான அலங்கார வேலைப்பாடுகளுடைய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும். ஒற்றைக்கல் தூண் எங்கே அங்கங்கே நட்டு வச்சுருக்கானுங்க. சிவன், விஷ்ணு, கொற்றவை. கொற்றவை என்னது, பெண் கடவுள். கணேசர், சுப்பிரமணியர். சுப்பிரமணியெலாம் தமிழ் வார்த்தை கிடையாது, முருகன், குமரன் அதான் தமிழ் வார்த்தை. ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் இக்கோயில்களில் காணப்படுகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். நக்கீரனா இந்த மண்டபத்தில் தான் சுற்றிட்டு வருவார், கதையெல்லாம் விடுவானுங்க. கோபுரங்களையும் மண்டபங்களையும் சுற்றி கோயிலை தொடர்ந்து விசாலப்படுத்தினர். எங்கே, மதுரை, மதுரை. அது அப்படியே தொடரும் இவங்க காலத்து வரைக்கும், விஜயநகர பேரரசு, அப்புறம் நாயக்கர்கள் காலம். 7ஆம் நூற்றாண்டின் முதல் தென்னிந்தியாவில் முதல் 7ஆம் நூற்றாண்டு முதல் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அரேபிய வணிகர்கள் குடியிருப்புகள், அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரை விரிவடைய வழிவகுத்தனர். மேற்கு கடற்கரைன்னா இங்கே அரேபியா அங்கே இருக்குது, இங்கேருந்து ஈஸியாக அவனுக்கு வந்துட்டு போனது, அது அப்படியே பரவி இங்கே வரைக்கும் வருது அப்படின்றாங்க. பாண்டியர்கள் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசு
அயல் நாட்டு வணிகர்களை பொறுத்த மட்டும் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை பின்பற்றினார். அதுதான் அப்பையிலேருந்தே தொடருதே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது பட்டய சட்டங்கள், அதாவது அரசர் வந்துட்டு பட்டயம் வெளியிடுவார், அச்சடித்து அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை அச்சடித்து வெளியிடுவாங்க. அதில் அந்த ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வரி விதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னாச்சு, நிறைய பேர் இங்கே வந்து ஈஸியாக வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சுங்க வரியிலேருந்து விலக்கு அளித்து தரேன். யார், பாண்டியர்கள். காயல் துறைமுகத்தை பார்த்துருப்போம். மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டதுன்றாங்க. எங்கள் காயலில், காயலை பற்றி இதுக்கு முன்னாடி யார் சொன்னது, யாரு, மார்கோபோலோ, வெனிஸ் நாட்டை சேர்ந்தது. அதேமாதிரி அரேபிய நாட்டினுடைய மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் அவருடைய வணிக நிறுவனம் இங்கே செயல்பட்டுருக்கு. அப்போயே பன்னாட்டு நிறுவனம் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், பண்டைய இந்தியாவில் அச்சடிக்கக்கூடிய இடமே இருந்திருக்கு. யார், யாரோடது, ரோமானிய பேரரசு கிரேக்கர்களோடது. ஆமாம், பாண்டிய அரசில் குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. எது, மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன். 13-14 நூற்றாண்டில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோவும் வாசப், இவர் வந்து அரேபிய நாட்டு எழுத்தார் வாசப், குறிப்பிட்டுள்ளனர். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள், செட்டியார்னு தான் சொல்லுவாங்க. வியாபாரம், நம்ம வியாபாரம் செய்கிறவங்கள செட்டியார்னு சொல்லுவாங்க. நிறைய செட்டியார் இருக்காங்க, அதில் இவங்க ஒரு குதிரை செட்டிகள் அப்படின்றாங்க. அவர் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். கடல்சார் தான், குதிரை வெளியிலேருந்து தான் வரணும் கேட்பாங்க. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்றது. துறைமுகம் கிழக்கு கடற்கரையின் காயல்பட்டினம், அந்த காயல் தான் காயல்பட்டினம். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இதுவும் அங்கே தான், கொற்கை அது தூத்துக்குடி தான். வணிக பரிமாற்றங்களில் தங்கள் நாணயங்கள், பண்டைய கால பாண்டிய பேரரசில் தூத்துக்குடிக்கு கொற்கைக்கு மேலே ஒரு இது இருந்துச்சு, அது என்னது துறைமுகம், சத்தியமா உவரியா, ஆ ஆமாம். வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. காசு, கலஞ்சி, பொன் என அழைக்கப்பட்டது. இப்போ காசுன்னு தானே சொல்கிறோம் நாணயங்களை. ஆமாம், விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார். 10,000 மேற்பட்ட குதிரை காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களும் இறக்குமதியாயின. இங்கே ஒருத்தன் ஏதாவது 60,000 யானை ஏற்றிட்டு போய் இறக்கணுன்றான், ஒரு கதை விட்றான், அது கை தட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இங்கே ஒருத்தன் யார், திருட்டு பையன் ஒருத்தன், கக்கபுகமான சோழர்கள் வந்து என் பாட்டன் 60,000 யானைகளை இறக்கி எடுத்துகிட்டு போனான், அவ்வளோ பெரிய கப்பல் இருந்துச்சாப்ப, ஏண்டா போய் அங்கே போய் இறக்குனாராம், 60,000 யானை, அது உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்காங்க. இவனுங்களை ஏமாத்துறதுக்கு அவன் வந்து பேசிட்டு தர்றான், தாடியை வேறு வளர்த்துக்கிறான் அப்பப்போ, அப்புறம் திடீர்னு எடுத்துடுவான். எல்லாம் அவங்கள ஏமாத்துறது. யாரையா, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, கேட்கப்பக்கன்னு உங்களை ஏமாற்றி தர்றான் யாருன்னு பார்த்துக்கோங்க. இளைஞர்களை தான் சொல்கிறேன், ஏமாத்துறான். அவற்றில் 1,400 குதிரையை ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்கத்தங்கத்தினாலான 200 தினார்கள் ஆகும். சொக்கத்தங்கனானது 24 கேரட்டு, கலப்படம் எதுவும் இல்லை. 200 தங்க நாணயம் கொடுத்தா தான் ஒரு குதிரை கிடைக்கும், சரியா. இதில் ஜமாலுதீன் பார்த்தோம் இல்லையா, அரேபியர், இந்த குதிரை இறக்குமதிக்கு முக்கிய பங்காற்றிருப்பாங்க. இவருடைய நிறுவனம் கூட இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு, மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பார்த்துருப்போம். பக்கத்து ராஜா இருக்கான், அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத கேட்பான், அந்த மாதிரி. அதுக்கு பேர் மேட்ரிமோனியல் அலையன்சஸ். தடுப்பணை, எம்பேங்க்மெண்ட், தடுப்பணை தான் கட்ட முடியும் தமிழ்நாட்டில், டேம்லாம் கட்ட முடியாது அங்கெல்லாம். ஏன், சமவெளி, டேம் கட்டினா சுற்றிலும் உயரமான இடம் இருக்கணும், அதனால தான் கட்ட முடியல. ஆந்திராவெல்லாம் போங்க, கொஞ்சம் டேம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம், அங்கே நிறையா குன்றுகள், கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, கேட்டால் தமிழ்நாட்டில் டேமே கட்டலை அழிச்சிட்டானுங்க திராவிடம் அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பானுங்க. ஆ, அப்படிலாம் கிடையாது, இங்கே கட்ட முடியாது. கட்ட வேண்டிய இடத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க சுதந்திரம் ஆனதுக்கப்புறம், அப்புறம் 67 அந்த 5 ஆண்டில்
அவர் கருணாநிதி இருந்தப்போலாம் எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டி முடிச்சிட்டாங்க, கட்ட முடியாது. இப்போ கூட போன வருஷம் தடுப்பணை தான் அங்கே அங்கே கட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் கட்ட முடியாது. தமிழ்நாட்டில் சமவெளி வெள்ளம் வந்துடும், பக்கத்தில் வெள்ளம் போயிடும். இதெல்லாம் நமக்கு புரியாதனால இவனுங்க ஏமாற்றிடுறானுங்க நம்மளை. மடக்கன்ஸ் தீவிரமான அட்டன்னா தீவிரமாக ரைட். அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்கள் ஃபியூடேட்ரி முன்னாடியே பார்த்துருப்போம். புகலிடம் ரெஃப்யூஜி. கருவூலம் அரசாங்கத்தை நீங்கள் பணம்லாம் கட்டினாங்க, கருவூலத்தில் தான் போய் கட்டணும். அதேமாதிரி அரசாங்கம் உங்களுக்கு பேமெண்ட் தரணுனாலும் பேமெண்ட் அங்கேருந்து வரும். இப்போ அரசாங்கத்துக்கு எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம், அரசாங்கத்துக்கு பணம் பத்தலை பேமெண்ட் பண்ணணும், அப்போ கடன் வாங்குவாங்க, கருவூலம் தான் வாங்குவாங்க. சரியா? ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில் எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். கருவூல உண்டியலா? ஆ, கருவூல உண்டியல் ட்ரெஷரி பில். சரி, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழுக்க செய்தவர் யார்? விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் கலப்புரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாரு? கடுங்கோன். கீழ்காண்பவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறந்த அழகு எது? சிறிய அழகு ஊர் தான். நிறைய ஊர் சேர்ந்தது நாடா? நிறைய நாடு சேர்ந்தது கூட்டம், நிறைய கூட்டம் சேர்ந்தது மண்டலம். விஜயாலயன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அதி? இது அங்கே ஆதி, இங்கே ஆதி போட்டிருக்கா, அங்கே ஆதின்னு போட்டிருக்கானுங்க. அடுத்தது, சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு எங்கு காணலாம்? தஞ்சாவூர். கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 19வது நூற்றாண்டில் இறுதி பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார்? முதலாம் ராஜராஜ சோழன். அவரோட பையன் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார்? முதலாம் ராஜேந்திர சோழன். வேத கல்லூரி பார்த்துக்கோங்க, குருகுல கல்வி, மற்றவனுக்கெல்லாம் கல்வி கிடையாது. சரியா? அடுத்தது, டேஷ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார்? வேள்விக்குடி செப்பேடு பாண்டியன் யாரு? வேள்விக்குடி செப்பேடு ஃபஸ்ட் வார்த்தை என்னது? ஜடியில. ஜடியில பராந்தக நெடுஞ்செழியனா? பராந்தக நெடுஞ்செழியன். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது? எழுத்து மண்டபம். வெரி குட். மதுரை, கங்கை கொண்ட சோழபுரம். ரைட். பிற்கால அதாவது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் கரெக்டா? அஞ்சு வண்ணத்தார். அஞ்சு வண்ணத்தால் கடல் சார்ந்தது எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? வேறு வேறு நாடுகள் சேர்ந்து வச்சுருந்தாங்க அது. வெரி குட். மணி கிராமத்தார் உள்நாட்டு மணி. சரியா தவறா? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது. சரியா? கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும். சரியா? சோழ அரசு வைகையின் கலிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. சரியா? எங்க? காவிரி. முதலாம் குலோத்துங்க சாளுக்கிய சோழ அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்.
சரி, அது அதை பற்றி ஆனால் அங்கே சொல்லாமல் விட்டுட்டானுங்க. உள்ள இல்லை, நான் சொன்ன கதையை வச்சு சொல்லியிருக்கலாம். சோழரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டான். பிற்கால சோழர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை? அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். சரியா? தன்னாட்சி அமைப்பு உள்ளாட்சியில், ஆமாம், கிராம மக்களை முடிவு பண்ணிக்கிட்டாங்க. வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். பௌத்த மதத்தை பின்பற்றினர். பெரிய கோயில்களை கட்டினர். 1, 2, 4 ஓகேவா இருக்கா? ராஜேந்திர சோழனை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? யார் ராஜேந்திர சோழன்? முதலாம் ராஜராஜ சோழனுடைய பையன். எங்கே கார்த்திகெலாம் காணும்? கார்த்திக் எங்கே ஊருக்கு போயிட்டு அப்படியா? அவர் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டி கொண்டார். சரியா? அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சரியா? சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். சரியா? ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கடற்படை உடையது. சரியா? எல்லாமே கரெக்டு. ஸ்ரீ விஜயம்னா இது, ஆ, அந்த பக்கம் கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்தோனேசியா, அதெல்லாம். யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டனர். சரியா? ஆமாம். நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கு. சரி, ரெண்டுமே சரி. கூற்றுக்கு சரியான காரணம் இறங்கு வரிசையில் எழுதுக. முன்னாடி பேசியாச்சு. ஓகேவா? பாருங்க 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 ஒரு தடவை. மாறவர்மன் வீரபாண்டியன் கூட்டரசராக பணியமர்த்தினார். உள்நாட்டு போர் தொடங்கியது. ரைட்டு. 1, 2. மதுரை ஓ இஸ்லாமிய அரசு. ஓகே. இன்னும் பாருங்க, ஃபஸ்ட் எது வைக்கலாம்? மாறவர்மன் குலசேகரன் இரண்டு மகன்கள் வச்சுக்கலாமா? இந்த 1. அதுக்கப்புறம் மாறவர்மன் வீரபாண்டியனை கூட்டியரசராக பணியமர்த்தினார். சரியா? சுந்தரபாண்டியனுக்கு ஈக்குவலாக இதுதான் ரெண்டாவது. ஓகேவா? அப்போ தான் உள்நாட்டு போர் தொடங்குது. ஓகேவா? அப்புறம் உள்நாட்டு போர் தொடங்கினா அது, ஆ, சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜி உதவியை நாடினார். மாலிகபூர் மதுரை படையிட்டார். கண்டுபிடிக்கவும். என்ன கேட்குறான்? பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு, தேவதானம் கோயில்களுக்கு, ஆமாவா, பள்ளிச்சந்தம் கல்விக்கூடமா, கல்விக்கா, வேளாண் வகை வேளாளரா, வேளாளர்கள் நாட்டுக்காரங்க, அவங்களுக்கு லேண்டு பிரித்து கொடுக்குறாங்களே அது, அவ்வளோதான்.